ஹோமியோபதியில் மக்களின் மனநோய்களை பற்றி கூறுகிறீர்கள். சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவத்தில் மனநோய்க்கான மருந்துகள் உண்டா டாக்டர்? ஹோமியோபதி மருத்துவத்தின் தத்துவமே மைண்ட் இஸ் காஸ் ஃபார் ஆல் டிசீசஸ் என்பதுதான். தமிழில் மனமது செம்மையானால் மருந்தும் தேவையில்லை மந்திரமும் தேவையில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப ஹோமியோபதியில் மனநோய்களுக்கு மன குறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனதில் தோன்றும் கோபமோ வெறுப்போ குழப்பமோ ஆசைகளோ அந்த மாதிரி மனசில் தோன்றும் எண்ணங்களுக்கு ஏற்ப எண்ணம் போல் வாழ்வது என்பது போல் எண்ணங்களுக்கு ஏற்ப நோய்கள் உருவாகின்றன. அதனால் அந்த எண்ணங்களை மனதில் தோன்றும் எண்ணங்களையோ மற்ற வெறுப்புகளையோ கோபங்களையோ குழப்பங்களையோ கவலைகளையோ சரி பண்ணிவிட்டால் சரி செய்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக நோய்களும் சரியாயிருங்கிறது தான் ஹோமியோபதி தத்துவம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அலோபதியிலையோ சித்தாவிலையோ ஆயுர்வேதாவிலையோ யுனானிலையோ மனநோய்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இன்றைய சூழலில் பெரும்பாலான மக்களின் மனக்குழப்பங்கள் பற்றிய விளக்கங்களை ஹோமியோபதி மனநிலை மருத்துவர் டாக்டர் ஆர் குமரேசன் அவர்களிடம் கேட்கலாம். இன்றைய சூழலில் 90% மேலான மக்கள் மனக்குழப்பங்களில் அலைகிறார்கள். எந்த இன்பம் துன்பம் என்பது மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எளிதாக எடுத்துகிட்டு போகாமல் அதை சீரியஸ் எடுத்துகிட்டு மனக்குழப்பம் ஆகிடுறாங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி வெளியிருந்து வரக்கூடிய எந்த தொந்தரவையும் உள் வாங்காதீங்கன்றாரு. உள் வாங்கினீங்கன்னா உள்ள அழிவு சக்தி தான் வேலை செய்கின்றாரு. அது மாதிரி உள்ளே கொண்டு போயிட்டாலே மனசுக்குள்ளே கொண்டு போயிட்டாலே ஏகப்பட்ட நோய்கள் உருவாகிடுது. அதனால் ஹார்ட் டிசீஸ்லேருந்து ரத்த ஓட்டம் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து நிறைய உருவாகிடுது. அது மாதிரி மனக்குழப்பங்கள் வந்து நாளுக்கு நாள் மக்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா உனக்கு கீழே உள்ளவர்கள் கோடி அதை நினைத்து பார்த்து நிம்மதியை நாடினார். நமக்கு கீழே இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ பார் பெட்டர் நினைச்சோம்னா நம்மளுக்கு அந்த மனக்குழப்பங்களும் கஷ்டங்களும் தோணாது. அது மாதிரி இன்னும் அன்னதாசனுடைய 4 லைனில் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லைன்னு எழுதியிருக்காரு. அந்த மாதிரி வந்த கஷ்டத்தை எதுனாலும் நம்ம மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தினோம்னா அது மனக்குழப்பமாகி பல கிரானிக் டிசீஸ்களை உருவாக்கிறது. மக்களின் மனக்குழப்பங்கள் ஏன் வருகின்றன, எப்படியெல்லாம் மக்களுக்கு மனக்குழப்பங்கள் வருகின்றன என்பதை தெல்ல தெளிவாக எல்லா தரப்பு மக்களுக்கும் எளிதில் புரியும்படி விளக்கம் அளித்தீர்கள் டாக்டர். மேற்கூறிய மனக்குழப்பங்களால் வரும் நோய்களை பற்றி விவரியுங்கள். இடுக்கன் வருங்கால் நகுக என்ற திருவள்ளுவர் சொன்ன மாதிரி துன்பம் வரும்போது சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர் சரிங்கன்னு என்ன சினிமா பாட்டு கூட அந்த காலத்தில் இந்த துன்பத்தை பற்றி எப்படி எடுத்துக்கணும்னு நல்லா நம்மளுக்கு மக்களுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்பம் துன்பம்ங்கிறது மாறி மாறி தான் வரும். துன்பம் வரும்போது அதை தாங்கிக்க முடியாமல் அதை தொடச்சி போட முடியாமல் தட்டி விடாமல் மனக்குழப்பமாகி அந்த மனக்குழப்பத்தினால் மன உணர்வுகள் பாதிக்கப்பட்டு முதலில் அடி வாங்குவது இதயம்தான். அதனால் இதய நோய்கள் வருகின்றன. மக்களுக்கு கோபப்படுவது வருத்தப்படுவது போன்ற உணர்வுகள் அதிகமாகும்போது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக தாக்குகின்றன. அதே மாதிரி மனக்குழப்பங்களால் இதயத்தினுடைய பம்பிங் ஆஃப் தி பிளட்டு டிஸ்டர்ப் ஆகி ஹை பிபி ஏற்பட்டு கிட்னிக்கு தேவையான கிட்னி சுத்திகரிப்புக்கு தேவையான ரத்தம் போய் சேராதனால
किडनोपा किडनो इकंजे किडनी फेल्यूर स्टार्टे मन कुपान रोर से सैरा अंत मूल का पंपिंग आगे ब्लड मूलमद आक्सीजन सप्ले वो सेल्पे अक्सीजन सप्ले सैरा से पेरी मल्टिप्लिकेशन नाली वीकमी कटिया कैंसर कड़म नो मे ता मन कुपाल वो तीर्कूर होमियोपति मर पी डर मन कुपाल मकल्ले तुले सन्ोषते येमेंको यार तटिवेमानेमानेमानेमानेमाल मन कुमेंट एक्सट्रोवेटेपारेमेंगे मनस वेतको इंट्रोवेटे मन कुमारमकाल मन मुसोन मेसेज यार मनस विस रहा वर वर कुटे लोनलीन अधिकमच अोनलीन के होमियोपति उपल तयारे नेटमूरियाटिक मरदे ना मेल मेल सन्ोषते कुपते ईसिया तटिपेटे पासीव ताट्स अंतमारी वेपड़ा पेस अंतमी एल मन संबंध प्रच्न तीरकूर और पवरान मरदे नेटमूर वनम टेनम फिफ्टी एमसीएम अंतमी पल विधान वीर पे இந்த மருந்து கொடுத்துட்டு இந்த டபுள் மைண்டட் பீப்பிள்ம்பாங்க இரு மனநிலை உள்ள மக்கள் இட் இஸ் கால்ட் டுயல் பர்சனாலிட்டி மக்கள் ஒரு நேரத்துல இருக்கிற புத்தி இன்னொரு நேரம் இருக்காது ஒரு நேரத்துல இருக்க சந்தோஷம் இன்னொரு நேரம் இருக்காது அது மாதிரி மாறி மாறி வரக்கூடிய மக்களுக்கு நாங்க வந்து உட்கார்ந்த உடனே நாடியை பிடிச்சு பாப்போம் நாடியை பிடிச்சு பார்த்தேன்னா ரைட் சைடு नाड़ी ना आड़ तुड़ वरल तूक ना तुड़ इड नाड़ पाता अब अंज पर्संट पत्सकूट तुड़ा अब आफ आई अब मेव स्लोव तुड़ अंतमी पाता इवें इमन मकल और नरक इन नर अभी तीर्मा पड़े होमियोपति रियल पर्सनलिटी पर्सनलिटी डिसऑर्डर इर वर 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 मैं पर्सनलिटी डिसऑर्डर ना आटे अद्क होमियोपति नो शोडा सेल ननि सेल डीएनए वनम टेनम फिफ्टी एमसीएम मरदे नेटमोर के इंटरकरंटा कुछ कंप्लीट इमन नई कुछ और मन नई आगे कुलपते कुछ अत मे मकल ट्रीटमेंट को वरबदे वो उदे पातव ना बटने कल्टि विटे ना तेनावट उ और नर बुद्ध इन नर नासी हेल्प वाणु ना उदी पड़कून मन नावन याद डिस्टर्बन नहीं सर चलो उड़न बुद्धि मारदे मनस डबल आवपड़ा अय्यो इवन इव नवे इवन कोवप्रांग्र अल्वक अंद मन अड़ स्टेज अड़ मन नीड़ा अंतमी मन नवपेदेपेटे अब कुछ नेर अय्यो सारे नानस तपदान मनिपे अल्वक मकुक பாம்பு விஷயத்திலிருந்து நல்ல பாம்பு விஷயத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய லேக்கசிஸ் என்ற மருந்து ஒண்ணம் வீரியத்தில் மாசத்துக்கு ஒரு தடவை டிஎன்ஏ
இன்டர்கரண்டா கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டா அவனுடைய அந்த டபுள் மைண்டும் குறையும், இந்த அவனுடைய குணங்களும் குறைஞ்சு அதனால வரக்கூடிய ஐபிபி அதனால வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ் எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி அன்பு பாசத்துக்கு அடிமையான மக்கள், ரொம்ப சென்சிட்டிவான மக்கள், எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரணும், எல்லாருக்கும் நல்லா வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா நல்லா சமையல் பண்ணி போடுவாங்க, அவங்களுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு அடி செய்வாங்க. செஞ்சுட்டு அவங்க போகும்போது சரியாக பேசலைன்னாலும் சரி, இவங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது சரியாக பேசலைன்னாலும் சரி, உடனே வருத்தப்பட்டுருவாங்க. மனசுக்குள்ளேயே அந்த அன்பு பாசத்துக்கு ஏங்கி அதனால் வரக்கூடிய அந்த ஏக்கங்களினால் அந்த வயிறு பிரச்சனைகள் அது மாதிரி வந்துச்சுன்னா பல்செட்லாங்கிற மருந்து சென்சிட்டிவான மக்கள் ஈஸியாக கண்ணீர் விட்டுருவாங்க, ஈஸி வீப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு பல்செட்லாங்கிற மருந்து ரெகுலராக கொடுத்துட்டு டிஎன்கேவை அந்த மாறுகிற மனநிலை, ஏன்னா இவங்க ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, இன்னொரு நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி மாறுகிற மனநிலைக்கு டிஎன்கே நம்ம இன்டர்கரண்டாக கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக அந்த எதையுமே அந்த அன்பு பாசத்துக்காக இயங்குறதெல்லாம் குறைஞ்சி அந்த வயிறு உபாதைகள், வயிறு செரிமானம் இதெல்லாம் நல்லா ஆகும். அப்புறம் இன்னொரு மருந்து அனக்காடியம்னு ஒரு மருந்து, அது வந்து டூ வீல்ஸும்பாங்க, அதாவது ஒரு நேரத்தில் இருக்கிற புத்தி இன்னொரு நேரம் இருக்காது. ஒரு மனசு இதை செய்யிடாங்கயோ இன்னொரு மனசு வேண்டாம்டாங்கயோ, அதே மாதிரி அவனுக்கு கவனக்குறைவு அதிகமாகவும் இருக்கான், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இன் ஹிம்செல்ஃப் அண்ட் அதர்ஸ், தன்னையும் நம்ப மாட்டான், மற்றவங்களையும் நம்ப மாட்டான். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மெமரி வீக்னஸும் ஆயிடும். அந்த மாதிரி மெமரி வீக்னஸ் உள்ள பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா பரிசை ஹாலில் ஞாபகம் வராது, வெளியே வந்ததுக்கப்புறம் ஐயோ இந்த பாயிண்ட்டை நம்ம இந்த இதை விட்டுட்டோமே அப்படின்னு ஞாபகம் வரும். எப்போ தேவையோ அப்போ ஞாபகம் வராது, வெளியே வந்ததுக்கப்புறம் ஞாபகம் வரும். அந்த மாதிரி கவனக்குறைவு, அந்த மாதிரி மனசில் வரக்கூடிய அந்த மெமரி வீக்னஸ்க்கு அனக்காடி மிக்கிற மருந்து 201 நம்ம பீரியத்தில் ரெகுலராக கொடுத்துட்டு டிஎன்ஏ என்ற கரண்டாக கொடுத்தோம்னா அவனுடைய கவனக்குறைவு, மெமரி வீக்னஸ்ஸு, அவனுடைய அந்த லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் சரியாகி அவன் நல்ல மார்க் வாங்கி வாழ்க்கையில் நல்லா முன்னேறதுக்கு, நல்லா அவன் டாப்புக்கு வர்றதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். மக்களுக்கு ஏற்படும் பயம் பீதியை பற்றிய விளக்கங்களை ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஆர். குமரேசன் எம்டி அவர்களிடம் அடுத்த தொடரில் கேட்கலாம்.